அதுல குறிப்பாய் ஒன்னு சொன்னாரு, கொள்ளை நோய் அநேக இடங்கள்ல உண்டாகும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் கொள்ளை நோய நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்தோம் கடந்த வருஷங்கள்ல, கடந்த நாட்கள்ல கொரோனா என்ற ஒரு வியாதியினால அநேக ஜனங்கள் மரித்து போனாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் சரியா போயின்னு இருக்குது, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இல்ல, திரும்பவும் இயேசு சொன்ன பஞ்சங்கள் வரப்போகுது, இயேசுசாமி சொன்ன அத்தனை சம்பவங்களும் யாராலும் மாற்ற முடியாது, அது அத்தனையும் நடக்கும். இந்த சித்தூர்ல இருக்கிறதான உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இயேசுசாமி திரும்பவும் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த மேகங்கள் மேல அவர் வருகிறதை அநேகர் நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பவும் வரப்போகிறார், அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, இயேசுவை அநேகர் பார்க்க போறீங்க, அவரை நம்பாதவங்க கூட அவரை பார்ப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனால ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு கடைசி நாட்கள் நீங்களும் நானும் நிற்கிறோம். இந்த பூமி பல சம்பவங்களை பார்க்க போகிறது, பல விஷயங்களை பார்க்க போகிறது. இயேசு சாமியை அண்டிக் கொள்ளுங்க. அவர் சொன்னார், நோவா காலத்துல நடந்ததை போலவே கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொன்னாரு. கடைசி நாட்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அநேகருக்கு தெரியல, அநேகர் இன்னும் அறியாம இருக்கிறாங்க, மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாவம் மிகுதியாக ஆயிடுச்சு குடும்பத்துல, அநேக விஷயங்கள்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அருமையான சகோதரி சொன்னதை போல ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவருடைய சமூகத்துல வருகிறவர்களுக்கு நன்மையை செய்வார், அற்புதத்தை செய்வார். அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, கர்த்தர் என்ன பண்ணார், நன்மை செய்தார். ஏதோ இவங்க ஏதோ வேலை வெட்டு இல்ல, அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரோட்ல நின்று மைக்கு பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலைகள் உண்டு, எல்லாருக்கும் சம்பளம் உண்டு, நல்ல குடும்பம் உண்டு, அத்தனையும் உண்டு. ஆனாலும் இந்த வெயில வந்து நின்று உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு, இயேசுசாமி திரும்ப வரப்போகிறார். அந்த எச்சரிப்பின் செய்தியை இந்த கிராமம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு, ஒருவேளை இந்த செய்தி தான் கடைசியா கூட இருக்கலாம், திரும்பவும் இயேசுசாமி வரப்போகிறார். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறோம். உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும்னு ஆசை இருந்தா, உங்க குடும்பத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாறாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசப்பா சுகத்தை தருவார். அது அந்த சகோதரி சொன்னதை போலவே என் வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். எனக்கு கூட 5 வருஷம் குழந்தை இல்லை, ஆனா கர்த்தரை தேடும் போது, இயேசுசாமியை தேடும் போது அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். எத்தனையோ மருத்துவமனைக்கு போனோம், அற்புதம் நடக்கல, ஆனா ஆண்டவர் சமூகத்துல வந்தபோது அற்புதம் நடந்தது. எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணார், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாட்சி சொல்ல முடியும், அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில செய்வார். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறோம். இந்த வாகனத்துல நாங்க இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இங்க இருப்போம், அந்த 5 நிமிடத்துல நீங்க வந்து ஜெபிக்கலாம், உங்களுக்கு உங்க தேவைகள் நிச்சயமா சந்திக்கப்படும். நான் ஆணித்தரமா சொல்ல முடியும், இயேசுசாமி அற்புதம் செய்வார்.